Hi guys, in this video, we will talk about the pin diagram of 8254 or 8253. This is the pin diagram that we will talk about. So already we have the architecture, that is 8254, 8253, we will talk about it. அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸோ யாராவது அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆர்கிடெக்சர் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க, எனக்கு பின் டயக்ராமும் அதே மாதிரி ஈஸியாக வரைய சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட எல்லாருக்காக இருந்தால் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம், ஏன்னா லாஸ்ட் வீடியோலேயே கொஞ்சம் கட் ஆகிடுச்சு லாஸ்ட்டில். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1 to 24 நம்பர்ஸ் நம்ம எழுதணும். ஸோ மொத்தமாக வந்து இதில் வந்து 24 பின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 1 to 24 எழுதலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இங்கே ஸ்டார்ட் பண்ணும், 12 இங்கே முடியும், 13 இங்கே ஸ்டார்ட் ஆகணும், 24 இங்கே முடியணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ மாடலில் தான் நம்ம வந்து நம்பர்ஸ் போடணும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எக்ஸாமில் போடும்போது கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து போடுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ நீட்டாக வரைங்க எப்போ வரையதாக இருந்தாலும். ஸோ நான் இதை வந்து நான் வந்து லைக் நான் ஃபாஸ்ட்டாக வரைகிறனால நமக்கு இப்படி இருக்குது. மற்றபடி நம்ம வந்து நீட்டாக வரைஞ்சோன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் போடணும் எல்லாத்துக்குமே நம்பர்ஸ்க்கு. பட் நான் இப்போ ஃபாஸ்ட்டான்றதுக்காக நான் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லைன் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈஸியாக எழுத ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஆர்கிடெக்சர் தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக பின் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ நான் இந்த ஆர்கிடெக்சரை வச்சு எப்படி வந்து பின் டயக்ராம் வரையிறது அப்படின்னு தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, D7 to D0. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு வந்துடலாம் இதில். ஸோ D7, D6, D5, D4 இப்படி வந்து நம்ம வந்து D0 வரைக்கும் போட்டுட்டுணும். ஸோ 8 பின் ஈஸியாக முடிஞ்சிச்சுங்க, மொத்தம் 24 பின்னில் 8 பின் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது இந்த சைடில், கிளாக். ஸோ இங்கே முடிச்சாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் இங்கே போகிறேன், கிளாக் கேட் அவுட். ஸோ இந்த கிளாக் கேட் அவுட் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் 1, 3, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1, 3 and 2. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஏசியாலி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாக் எழுதணும், அப்புறம் அவுட் எழுதணும், அதுக்கப்புறம் கேட் எழுதணும். இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ 1, 3, 2 கான்செப்டை மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் 0, அப்புறம் செகண்ட் ஒன் வந்து கிளாக் 0 அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டு 0, தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு 0. ஸோ 11 பின்ஸ் வந்து முடிஞ்சாச்சு, ஈஸியாக போட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டீல போட்டோம், அதுக்கப்புறம் 1, 3, 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி 1 வந்து கிளாக்கு, 3 வந்து அவுட்டு, அப்புறம் வந்து 2 வந்து கேட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக எழுதி முடிச்சாச்சு. ஸோ இந்த 12th பின் வந்து வெயிட் பண்ணுங்கள், இப்போ இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அதே 1, 3, 2 கான்செப்ட் தான். ஸோ கிளாக்கு அவுட்டு கேட்டு இது எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு 3 பின் தானே, ஸோ அப்படி எழுத ஆரம்பிச்சிடலாம். கிளாக்கு அவுட்டு அப்புறம் கேட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்ததுக்கு இங்கே இருக்குல்ல இதுக்கு. ஸோ கிளாக்கு அவுட்டு கேட்டு. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு, இத்தனை பின் முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணி எழுதிடலாம். ஸோ இங்கே முடிச்சாச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இங்கே போகிறோம். ஸோ நடுவில் வந்து சிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். நான் இங்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த A1 A0 இது எழுதலாம். A1 A0 ஸோ A1 மேலே A1 A0. ஸோ இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, 5 மொத்தம் 5 பின் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து எழுதிடலாம், இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. விசிசினா பவர் சப்ளை. ஸோ அது போட்டாச்சு. ஒரு பவர் சப்ளை இருந்தால் ஒரு கிரவுண்ட் இருக்கணும். ஸோ GND இது முடிஞ்சிச்சு. இன்னும் 3 பின் தான், அந்த 3 பின்மே இங்கே இருக்கிறது தான், ரீடு, ரைட்டு, சிஎஸ். ஸோ சிஎஸ் வந்து அதே மாதிரி கீழே இருக்கிற பொசிஷன்லேயே போட்டுருங்க சிஎஸ்ஸை.
அண்ட் வந்து ரீடு ரைட்டு மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். ரீட் ரைட் மட்டுமே நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடணும். இங்கே ரீடு ரைட்டு இருக்குது, இங்கே நம்ம வந்து ரைட்டு ரீடு அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, கீழேருந்து தான். ஸோ இப்போ சிஎஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ரீடு, அதுக்கப்புறம் ரைட்டு. ஸோ சிஎஸ்ஸு ரீடு அதுக்கப்புறம் ரைட்டு இப்படி எழுதிட்டிங்கன்னா இதுதான் பின் டயக்ராம். ஸோ நீங்கள் இந்த பின் டயக்ராம் வந்து எக்ஸாமில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து